மேல் கருணை இல்லையா என்றும் உங்கள் நாமத்தை வாழ்த்தி பாடுவோ ஏதுனக்கு எந்த மேல் கருணை இல்லையா வாழ்த்தி பாடுவோம் அகிலம் எல்லாம் புகழ் நாமம் ஐயப்பன் நாமம் அகிலமெல்லாம் புகழ் நாமம் ஐயப்பன் நாமம் அகிலமெல்லாம் புகழ் நாமம் ஐயப்பன் நாமம் ஐயப்பனின் நாமத்தை நாம் வாழ்த்தி பாடுவோம் ஐயப்பனின் நாமத்தை நாம் வாழ்த்தி பாடுவோம் கார்த்திகையில் மாலையிட்டேன் முந்தன் முன்னாக கார்த்திகையில் மாலையிட்டேன் முந்தன் முன்னாக கார்த்திகையில் மாலையிட்டேன் உன்னை கண்டதுமே எந்த நூலம் கொள்ளை கொண்டாயே ஏதுனக்கு எந்த மேல் கருணை இல்லையா என்றும் உங்கள் நாமத்தை வாழ்த்தி பாடுவோம் ஆனந்தமாக ஏதுனக்கு எந்த மேல் கருணை இல்லையா என்றும் உங்கள் நாமத்தை வாழ்த்தி பாடுவோம் ஏறி வரும் வேளையிலே எட்டி நிற்காதே ஏறி வரும் வேளையிலே எட்டி நிற்காதே ஏறி வரும் வேளையிலே எட்டி நிற்காதே காண வரும் வேளையிலே மறந்து நிற்காதே அன்பருக்கு வர மறுவும் உத்தம தெய்வம் வரமருளும் உத்தம தெய்வம் துன்பருக்கு துன்பம் தீர்க்கும் என் குல தெய்வம் ஏதுனக்கு எந்த மேல் கருணை இல்லையா என்றும் உங்கள் நாமத்தை வாழ்த்தி பாடுவோம் ஏதுனக்கு எந்த மேல் கருணை இல்லையா என்றும் உங்கள் நாம்
நாமத்தை வாழ்த்தி பாடுவோம், என்றும் உந்தன் நாமத்தை வாழ்த்தி பாடுவோம், என்றும் உந்தன் நாமத்தை வாழ்த்தி பாடுவோம். ஜபரீஸ்வரா.
கருப்பு வேட்டி கட்டி சந்தன பொட்டும் வைத்து சாசாவின் சன்னதிக்கு செல்ல வேண்டும். கருப்பு வேட்டி கட்டி சந்தன பொட்டும் வைத்து சாஸ்தாவின் சன்னதிக்கு செல்ல வேண்டும். கருப்பு வேட்டி கட்டி சந்தன பொட்டும் வைத்து சாஸ்தாவின் சன்னதிக்கே செல்ல வேண்டும். கருப்பு வேட்டி கட்டி சந்தன பொட்டும் வைத்து சாஸ்தாவின் சன்னதிக்கே செல்ல வேண்டும். அங்கே சபரிகிரி ஈசனை நாம் காண வேண்டும். 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 கருப்பு வேட்டி கட்டி சந்தன பொட்டும் வைத்து சாஸ்தாவின் சன்னதிக்கு செல்ல வேண்டும். கருப்பு வேட்டி கட்டி சந்தன பொட்டும் வைத்து சாஸ்தாவின் சன்னதிக்கு செல்ல வேண்டும். நதியிலே உதய கால வேளையிலே பம்பா நதியிலே உதய கால வேளையிலே பம்பா நதியிலே உதய கால வேளையிலே பம்பா நதியிலே உதய கால வேளையிலே பாவம் தீர்த்த அதிலே நாமும் குளிக்க வேண்டும். பாவம் தீர்க்க அதிலே நாமும் குளிக்க வேண்டும். பாவம் தீர்க்க அதிலே நாமும் குளிக்க வேண்டும். பாவம் தீர்க்க அதிலே நாமும் குளிக்க வேண்டும். பின்னர் பரவசமாய் சரணங்களை கூற வேண்டும். 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 கருப்பு வேட்டி கட்டி சந்தன ஒட்டும் வைத்து சாஸ்தாவின் சன்னதிக்கு செல்ல வேண்டும். கருப்பு வேட்டி கட்டி சந்தன பொட்டும் வைத்து சாஸ்தாவின் சன்னதிக்கு செல்ல வேண்டும். கண் கவரும் வேளையிலே காந்தமலையிலே கண் கவரும் வேளையிலே காந்தமலையிலே கண் கவரும் வேளையிலே காந்தமலையிலே கண் கவரும் வேளையிலே களிப்புடனே ஜோதியை நாம் காண வேண்டும். களிப்புடனே ஜோதியை நாம் காண வேண்டும். களிப்புடனே ஜோதியை நாம்
காண வேண்டும் கடுகுடலே ஜோதியே நாம் காண வேண்டும் நாம் கவலைகளை அங்கேயே தீர்க்க வேண்டும் 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 கருப்பு வேட்டி கட்டி சந்தன பொட்டும் வைத்து சாத்தாவின் சந்நிதிக்கு செல்ல வேண்டும் கருப்பு வேட்டி கட்டி சந்தன பொட்டும் வைத்து சாத்தாவின் சந்நிதிக்கு செல்ல வேண்டும் ஐயப்பா கட்டி சந்தன ஐயா என்றழைக்கவா பூதநாதா என்றழைக்கவா சாஸ்தா என்றழைக்கவா மணிகண்டா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் ஐயப்பா ஐயா என்றழைக்கவா பூதநாதா என்றழைக்கவா சாஸ்தா என்றழைக்கவா மணிகண்டா என்றழைக்கவா சாஸ்தா என்றழைக்கவா மணிகண்டா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் எப்படி சபரிமலை நாடின
சாஸ்தா என்றழைக்கவா மணிகண்டா என்றழைக்கவா சாஸ்தா என்றழைக்கவா மணிகண்டா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் நானும் வருவேனப்பா இருமுடி தாங்கியானும் வருவேனப்பா இருமுடி தாங்கினானும் வருவேனப்பா இருமுடி தாங்கினானும் வருவேனப்பா இன்பமுடன் பேட்டை துள்ளி வருவேனப்பா இன்பமுடன் பேட்டை துள்ளி துள்ளி வருவேனப்பா இன்பமுடன் பேட்டை துள்ளி வருவேனப்பா மகர விளக்கதிலே வருவேனப்பா மகர விளக்கதிலே வருவேனப்பா மகர விளக்கதிலே வருவேனப்பா மகர விளக்கதிலே என்றழைக்கவா மணிகண்டா என்றழைக்கவா சாஸ்தா என்றழைக்கவா மணிகண்டா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் எப்படி அழைப்பேன்
சக்காரத்தில் மாலை அணிந்து சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் மணிகண்ட நாமம் தினமும் நினைந்து சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் திருமுடி தாங்கி எல்மேறி சென்று சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பேட்டையாடி நாங்கள் வருவோம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் போனால் சபரிமலை கேட்டால் சரண கோஷம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் போனால் சபரிமலை கேட்டால் சரண கோஷம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் எடுத்து காட்டில் நடந்து சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் அழுதா நதி